இந்தோனேசியா நாட்டில் இன்றும் மக்களினுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்தோனேசியாவில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழர்கள் உட்பட பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த தஞ்சம் கோரும் மக்களினுடைய ஆர்ப்பாட்டம் அந்த நாட்டில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த மக்கள் பல ஆண்டு காலமாக எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் மறுவாழ்வு அளிக்கப்படும் என்று ஏமாற்றி கொண்டு வந்து வைத்திருப்பது போல பல ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு ஊழல் நாட்டில் நடப்பது போன்ற ஒரு நிர்வாகத்தை இந்தோனேசிய மண்ணில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிர்வாகம் நடத்தி கொண்டு இருக்கின்றதா என்கின்ற கேள்வியை கேட்பது போல இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரதிநிதிகளை இன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் பிரிவுக்குரிய அதிகாரிகள் ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்தில் நேரடியாக சந்தித்து பேசியதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இந்தோனேசிய நாட்டினுடைய அரசு இந்த அகதிகளினுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய கவலைகளுக்கும் ஆதரவு அளிப்பது போல இன்று போலீசாரை அனுப்பி ரோந்து கடமைகளை செய்து ஆர்ப்பாட்டங்கள் சீராக நடைபெறுவதற்கு உதவிகளை வழங்கியதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இவர்களை எங்கு அனுப்புவது என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளில் அகதிகளை எடுப்பது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. டென்மார்க் போன்ற நாடுகளில் 500 பேரை ஒரு வருடத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதி முகாம்களில் இருந்து எடுப்பதாக இணக்கப்பாடு ஒன்று காணப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு பெருந்தொகையான மக்களில் இருந்து வெறும் 500 பேரை மட்டும் டென்மார்க் எடுப்பதில் என்ன பயன்? இதுபோல மற்ற நாடுகளும் முன்வர வேண்டும். ஆனால் ஏற்கனவே இத்தாலியில் 180,000 பேர் வந்து குவிந்திருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அந்த நாட்டினுடைய அரசே கவிழ்ந்து போயிருக்கின்றது. இப்பொழுது புதியதொரு ஆட்சியை அமைப்பதற்கான பேச்சுக்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சிரிய போர் காரணமாக ஜெர்மனியில் ஏறத்தாழ 2 மில்லியன் பேர் சிரியாவில் இருந்து வந்திருக்கின்றார்கள். இது தவிர உலகத்தின் பல நாடுகளும் இவர்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் இருக்கின்றது. ஆனால் யாரையும் இவர்கள் பிரித்தெடுக்க முன்வராமல் ஒரு நீண்ட கால நடவடிக்கை இது என்று நேற்று தட்டி கழித்ததையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் ஒன்று, இந்தோனேசியாவில் வாழுகின்ற மக்களுக்கு இந்தோனேசியாவில் வாழும் இடத்திலேயே அவர்களுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி தொழில்களை செய்வதற்கும் கல்வி கற்பதற்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இல்லையேல் சரியான மாற்று ஏற்பாட்டை ஐநா செய்ய வேண்டும். அவர்களை சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதில் யாதொரு பயனும் இல்லை என்று அங்கிருக்கும் போராடுவோர் கூறுகின்றார்கள். ஆமாம், 2வது நாளாக மீள்குடியேற்றத்தை மையப்படுத்தி நடக்கும் போராட்டத்திலே போலீசாரும் இணைந்திருக்கின்றார்கள். இங்கே இந்தோனேசிய போலீசார் தமது ஆதரவை எமக்கு வழங்கி வருகின்றார்கள். இந்தோனேசியாவில் நடைபெறும் தமிழ் மக்கள் உள்ளிட உலகின் பல்வேறு நாடுகளில் கண்ணீர் சுமந்த மக்களினுடைய கவலையை உலக மன்றிற்கு கொண்டு வரும் முகமாக இந்தோனேசியா சுந்தருடன் டியூப் தமிழிற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.